விஷயம் தெரியுமா? மேல் இடத்துல இருந்து உன் மேல ரிப்போர்ட்டே வந்தது. டிபார்ட்மெண்ட்டோட கௌரவம் போயிடும், உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா போதுன்னு அன்னைக்கு உன் விஷயத்துல சொன்னது ஹையர் எண்ட் இல்ல, இந்த உஷா தான் ஐயா. அப்ப கூட உஷா டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் யோசிச்சாங்க. ஆனா நீ உன் பகையை பயன்படுத்தியிருக்க. டிவியில பிளாஷ் ஓடுதுயா, என்னன்னு இது வரைக்கும் லஞ்சம் வாங்காத அதிகாரி லஞ்சம் வாங்கினாங்கன்னு, வேலியே பயிரை மேயலாமா மண்ணாங்கட்டின்னு. இதனால யாருக்கு அசிங்கம்? ப்ளீஸ் உஷா, உங்க மேல டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்பிக்கை இருக்கு. யூனோ, நேர்மையா இருந்தா சக அதிகாரி தான் எதிரியா மாறுவாருங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்ல? நவ யூ கேன் கோ. எஸ் உஷா. சார், நான் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டேன். லீகலா எதுவுமே இல்லை, நீங்க வீட்டுக்கு போகலாம். ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டுங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். ம், உஷா சார், நடந்த சம்பவத்துக்காக டிபார்ட்மெண்ட் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதையே மனசில் வச்சுக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணுறேன் அது இதுன்னு சில்லியாக எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். ஓகே? ஓகே சார். உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தாதான் நீ சரியா வருவ. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை விட்டு போனது தப்புதாம்மா. இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பம்மா. அழக்கூடாது பாத்தீங்களா, என்ன லஞ்சம் வாங்குறவன்னு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரகாஷ் தான் உஷா, அந்த துரோகி பண்ண வேலை. ஆமாம்மா. என்ன சொல்றீங்க? சாரி உஷா, மனவருத்தத்தில் பாருக்கு போனேன். அப்போ அந்த ஏகாம்பரம் ஃபோன் போட்டு பிரகாஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். நியாயம் கேட்கறதுக்காக பிரகாஷ் வீட்டுக்கு போனேன் உஷா. அங்கே என்ன அந்த பிரகாஷ் போட்டு அடிச்சுட்டான். என்ன சொன்னீங்க? பிரகாஷ் உங்களை அடிச்சானா? ஆமா உஷா. ஆமாம்மா, அப்பாவை தேடி எதிர்ச்சி அங்க போனப்போ என் கண்ணு முன்னாடி அப்பாவன். எல்லாம் அந்த பிரகாஷோட ஏற்பாடு தான் உஷா. நன்றி கெட்டவனுக்கு போய் நாம ஹெல்ப் பண்ணிருக்கோம் பாரு. சரி வாங்க, வீட்டுக்கு போலாம். அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல, வாங்க போலாம். மேடம், மேடம் ஆபீசர் என்ன சொன்னாங்க? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா சார்? நைட் ஆக்சுவலி உனக்கு நான் என்ன பண்ணேன்? எதுக்கு நீ என்ன இப்படி அசிங்கப்படுத்தின? மேடம், நீங்க பிரகாஷா தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இத்தனை நாளா தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். இனி அந்த தப்பு நடக்காது. உன்னை நம்பினேன், என்னை ஏமாத்திட்டேன். ஏமாத்தினதோட இல்லாம அசிங்கப்படுத்திட்டேன். என் ஆபீஸ், டிவின்னு எல்லா இடத்துலயும் என்ன, எல்லாத்துக்கும் மேல என் ஹஸ்பண்ட் அடிச்சு என்ன இதெல்லாம்? மேடம் கிள நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த ஏகாம்பரம் உனக்கு போன் பண்ணி சாதிச்சிட்டேன்னு பார்ல வச்சு உங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும் என் வீட்டுக்காரர் கேட்டுட்டு தான் உன் வீட்டுக்கு நியாயம் கேட்க வந்திருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஏகாம்பரம் எனக்கு ஃபோன் பண்ணாரா? ஏய் நடிக்காதடா. நேத்து நான் பாருக்கு போயிருந்தேன். அங்க ஏகாம்பரம் வந்து உங்ககிட்ட ஃபோன்ல பேசினதை எல்லாம் நான் கேட்டேன். நீ தாண்டா பிளான் பண்ணி உஷாவை மாட்டி விட்டுருக்க. ஏய், அப்ப இதெல்லாம் அந்த பிரகாஷ் வேலையா? சார் நீங்க இங்க. சாரி பிரகாஷ், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப அனுபவிப்ப. ஷூர். என்னங்க இதெல்லாம்? சினி பேசி பிரச்சனை இல்ல சத்யா. எல்லாம் அந்த ஏகாம்பர ராஸ்கலனா தான் வந்ததா. நீ ஆடு பிடிச்சு வீட்டுக்கு போ. அவனை இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். என்னங்க சண்டை போட்டு எதுமே ஆக போறது இல்லங்க. பிரகாஷ் இல்ல திட்டம் போட்டு என்ன கவுத்து விட்டுருக்கான். நீ ஆடு பிடிச்சு வீட்டுக்கு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். சீக்கிரம். சரிப்பா. சம்பூர்ணா. என்னங்கய்யா? பரவாயில்லம்மா, உங்க மாப்பிள நல்லா சுறுசுறுப்பாவே வேலை செய்யறாரு. ஆளு ஒரு டைப்பா இருக்கிறாரு, வேலை செய்வாரோன்னு பார்த்தேன். நல்லா தான் வேலை செய்யறாரு. சரி நீ போய் வேலை பாருங்க. சரிங்கய்யா. அத்தை, அத்தை வேற ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அத்தை. முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்க, அதுவே போதும். இந்த வேலையில நானே பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்கும். எல்லாம் ரெடிப்பா, நீ எடுத்து வச்சுட்டு வா. சரி, நான் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இந்த சாப்பாடுக்கு பாயசம் எங்க? அதோ அந்த சட்டியில தான் பாருங்க. எந்த சட்டியில? ஐயோ, நான் பாத்திரம் மாஸ்டர் அதுல இல்லையே. ஆட என்னப்பா, நீ சரியா பாத்தியா? அந்த சட்டியில தான் பாருங்க. அதுவா மாஸ்டர், நீங்க டேஸ்ட் பார்க்க தான் ஊத்தி வச்சிருக்கீங்கன்னு நான் சாப்பிட்டேன் மாஸ்டர். மொத்த பாயசத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். சாப்பிட்டியா? ஆமா மாஸ்டர், நீங்க டேஸ்ட் பார்க்க தான் வச்சிருக்கீங்கன்னு நான் சாப்பிட்டேன். என்னப்பா சொல்ற நீ? டேஸ்ட் பார்க்கணும்னா கிண்ணத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க, நான் ஒரு சட்டியில எல்லாம் வச்சிருந்தேன். அப்படியா? பாருங்க, நான் எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டேன். என்ன ஆளுப்பா நீ? ஓனர் கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? பாவம் சம்பூர்ணம்மா மாப்பிள்ள புள்ளக்குட்டிக்காரன் வேற சொல்லிட்டாங்க, சமாளிப்போம். சரி போ, வெளியில போர்டுல பாயாசம்னு போட்டிருக்கோம், அதை போய் அழிச்சிட்டு. ஏன் மாஸ்டர்? ஏன்னா பாயாசம் கேட்கறவங்களுக்கு உன் வயிற்றுல இருந்தா கரண்டி போட்டு எடுக்க முடியும். பாப்பா போய் அழிச்சிட்டு வா. சரி மாஸ்டர். ஒரு சட்டி பாயாசத்தை குடிச்சிருக்கானே, இவன் வயிறு என்ன அண்டாவா? ஏன் தம்பி பாயாசம் எழுதிருக்கிறத அழிக்கிற? அது முதலாளி மாஸ்டர் தான் அழிக்க சொன்னாரு. மாஸ்டர் முதலாளி, ஏன் போர்ட்ல பாயசத்தை அடிக்க சொன்னீங்க? இல்லை முதலாளி, பால் எடுத்து காய்ச்சினா தெரிஞ்சு போச்சு, டைம் ஆகி போச்சு, அதான் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டேன். கஸ்டமர் பாயசம் கேட்டா என்ன சொன்னீங்க? ஒரு நாள் தானே முதலாளி, சமாளிச்சுக்கலாம். ஐயோ முதலாளி, இவர் போய் சொல்ற முதலாளி. பொய்யா? என்னப்பா சொல்ற? ஆமா முதலாளி, எங்க அத்தை வீட்டுல பாயசம் நல்லா செய்வாங்க, இப்போ கொஞ்ச நாளா செய்யறது இல்ல. மாஸ்டர் நல்லா பண்ணி தரா, அதை டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதை மொத்தமா சாப்பிட்டேன். அதான் மாஸ்டர் என்னை காட்டி கொடுக்காம உங்ககிட்ட போய் சொல்றாரு. அட கேன பயல, என்ன மாஸ்டர் என்கிட்டயே போய்யா? ஏன்னா அறிவு கட்டவனா நீ? முதலாளி என்னமா அதெல்லாம்? மன்னிச்சிடுங்க, அவங்க முகத்துக்காக விடுறேன், இல்ல இப்ப கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். முதலாளி இதுவே லாஸ்டா இருக்கட்டும். என்னமா இதெல்லாம்? இவரு பாயசத்தை குடிச்சிட்டாரு, சரி சமாளிப்போன்னு போய் சொன்னா இவரு தான் குடிச்சேன்னு முதலாளி கிட்ட சொல்றாரு. இவரை வச்சுட்டு என்னமா பண்றது? கஷ்டமா. என்னம்மா அப்படி இது? இல்லத்த பாயசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் டேஸ்ட் பண்ணலான்னு கொஞ்சம் சாப்பிட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்க மாப்பிள்ள. என்னடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு சம்பூர்ணம்மாக்கு போனை போட்டு கேளு, அப்புறம் அவங்க வேலைக்கு உல வச்சிட போறாரு. என்னம்மா நீ இப்படியே பேசுற? இத பாருங்க மாப்பிள்ள, வேலை செய்யற இடம். இப்பதான் முதலாளி உங்களை பெருமையா பேசினாரு, ஆனா அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. இல்லத்த மாப்பிள்ளை, திலகா தான் பேசுறா. ஹலோ திலகா, என்னம்மா வேலைக்கு சேர்ந்துட்டாரா? வேலை செய்யற இடத்துல என்ன சொல்றாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல திலகா, நானே உனக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன், வேலை இருந்ததுனால பண்ண முடியல. ஓனரே ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாரு, நல்லா வேலை பாக்குறாருன்னு சொன்னார் திலகா. என்ன சொல்றீங்க? ஓனர் பாராட்டினாரா? அம்மா அவர் இருக்காரா? இரு திலகா கொடுக்கறேன். மாப்பிள்ள இங்க நடந்த விஷயம் எதையும் திலகா சொல்ல வேண்டாம், இதாங்க பேசுங்க. திலகா என்னங்க ஓனர் பாராட்டினாராமே? ஆமா திலகா, நல்லா வேலை பாக்குறான்னு அத்தை சொல்லிருக்காரு. பாத்துங்க, கிடைச்ச வேலையை விட்டுற வேண்டாம். நீ வேற, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, நீ கவலைப்படாம இரு சரியா? எப்ப வருவீங்க? நான் வேலை முடிஞ்சோன்னு வந்துறேன் சரியா? சரிங்க. என்னடி என்ன சொல்றாங்க? ஓனர் பாராட்டாரா, நல்லா வேலை செய்யறாருன்னு. அந்த ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான் திலகா, ஒழுங்கா வேலை பார்த்தா கடனெல்லாம் அடைச்சிடலாம், உனக்கும் சிரமம் குறையும். நான் சொன்னது விஷயமா எம்எல்ஏட்ட ஒரு வார்த்தை சொன்னா. டேய் பாறா, நான் எம்எல்ஏ அண்ணனை மீட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா அவர்தான் ஏலே உங்க மொத்தத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஏய் உனக்கு தான் தெரியுமாடா? கேளுடா, ஒரு பஞ்சாயத்துல ஒருத்தனை போட்டு வெளுவெளு வெளுத்ததை பார்த்ததுல இருந்து எம்எல்ஏவுக்கு என்ன பார்த்து ஒரே பீதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாலே சும்மா கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருவாரு. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த விஷயம் எம்எல்ஏ காதுக்கு போய் அவர் என்னைக்கு உன்னை வெளுக்க போறாரோ. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சட்டையில கை வைக்கிற பட்டது போதாத இந்த ஏயெல்லாம் வேற இடத்துல வச்சுக்க. என்னையா வேற இடத்துல வச்சுக்க? சிண்டு முடிச்சு விடுறியா? உஷாரணி ஹஸ்பண்ட் முன்னாடி என்கிட்ட பேசுற மாதிரி போனை போட்டு தப்பா சொல்லி மாட்டி விடுறியா? ஆமா சொன்னேன். அதுக்கு இப்ப என்னங்கிற? ஒரு அரசியல்வாதி மேல கைய வச்சுட்டு நீ நிம்மதியா இருக்க முடியுமா? அனுபவி. என்ன பிரச்சனை? என்ன பாக்குற? எல்லாம் ஐயாவோட பாதுகாப்புக்கு தான் போலீஸ். சார், இந்த பத்தி தப்பான ரூமரை கிளப்பி விட்டுருக்கான். அதுக்கு நேர வீட்டுக்கு வந்து சட்டையை பிடிப்பியா? உனக்கு பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடு. வீடு போந்து மிரட்டுறா சார் இவன். மரியாதை மரியாதை. இப்படி முறைச்சா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீதான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து பாதுகாப்பு கேட்டேன். அதுக்கு தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. எங்க எங்க தொடு பார்க்கலாம், தொடு பார்க்கலாம். என்ன ஷாக்கிங்கா இருக்கா? இந்த ஏகாவணி அண்ணனா தான் பார்த்துருக்கேன். அதான் உனக்கு என்ன கண்டா இலக்காரம். அரசியல்வாதியா பார்த்தது இல்லைல்ல? வேண்டாம், தாங்க மாட்டேன். டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்னை ஒருத்த கத்தியில குத்துனா நீ கத்தி குத்து கந்தனாயிருவியா? ஊரே உன்னை பார்த்து பயப்படுமா? டேய், ஊர்ல ரவுடிங்க தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அந்த ரவுடிங்களுக்கே பஞ்சாயத்து பண்றவன் நானு. தம்பி, உன் கை அவர் மேல பட்டுச்சு, உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். நாம கொடுத்த கம்ப்ளைண்ட் நல்லா வேலை செய்யுது. போ பிரகாஷ், என் மேல கை வச்சதுக்கு தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அதை நினைச்சு நினைச்சு நீ கஷ்டப்படுவ, பட வைப்ப. இருக்குடா உனக்கு. சார், அவ அப்படி இப்படின்னு சொன்னீங்க, உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க, நீங்களே தெனவட்டா பேசுறீங்க. அதானே சார், பயந்தவனுக்கு தான் போலீஸ் எல்லாம். நீங்க தான் எதுக்கும் தெரிஞ்சவரா இருக்கீங்களே, நீங்களே இதை டீல் பண்ண மாட்டீங்களா? ஐயா, நீங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் வாய்ஸை விட்டேன். நீங்க இல்லைன்னு வச்சுக்கங்க, அவன் என் கனவாயை கட்டி கையில கொடுத்துருப்பேன். நன்றி சார், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு கரெக்டா வந்தீங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன ரொம்ப பம்முரா? கண்டுபிடிப்பு பொறுக்கடியே. என்னாடி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, காய்கறி நறுக்கும் போது. இல்லையே, அவன் வந்து என் சட்டைய பிடிக்கிறான். உள்ள இருந்து பாத்துக்கிட்டே பம்மிக்கிட்டு இருக்கிற ஓடி வந்து ஐயோ கொலை கொலைன்னு கத்த வேண்டாம். இல்லங்க, அப்ப அவன் என்னை அடிச்சு தும்சம் பண்ணணும். அதானே பேசிட்டு இருக்கும் போதே சிரிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல கண்ணே, நீ என்ன பிரகாஷ் அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தியா? அதான் நான் ஒண்ணு அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தேன். ரெண்டுத்துக்கு சரியா போச்சு. ஆனா ஒண்ணு நான் அப்ப சொன்னதுதான். இந்த வீட்டுக்காக தான் இப்ப ஒன்ன நான் விட்டு வச்சிருக்கேன். ஓவரா போன முடிஞ்சது கதை. உன் கதை இல்ல, என் கதை. என்ன அவன் போட்டு தள்ளுவான்னு ஸ்டேஷன்ல மட்டும்தான் புகார் கொடுத்துருக்கேன். ஆனா நான் செத்தா என் பொண்டாட்டி தான் காரணம்னு வக்கீல்கிட்ட எழுதி கொடுத்துருக்கிறேன். நீ நினைக்கலாம், ஆஹா நம்ம புருஷன் செத்துட்டா இந்த வீடு சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிக்கலான்னு. ஒன்னும் முடியாது. நீயே ஜெயில கம்பிதான் என்னன்னா, அதுவும் வெள்ள புடவையோட. ஜாக்கிரதை. அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, விட்டுட்டாங்க. நான் தப்பு பண்ணலன்னு விட்டுட்டாங்க. என் நேர்மை என் ஆபீசருக்கு புரிஞ்சிருக்கு. பாத்தியா இந்த கொடுமைய? அதான் டிவில எல்லாம் காட்டினாங்களே. இந்த ஏரியாவுல எது நடந்தாலும் இந்த அம்மா தான் பெரிய நீதிமான் மாதிரி பேசும். இப்பதானே தெரியுது, இவங்க வண்டவாளம் எல்லாம் லஞ்சம் வாங்க வேண்டியது, அந்த காசுல வீடு காருன்னு வாங்கிட்டு நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட சட்டம் பேச வேண்டியது. பாருங்க, யார பத்தி என்ன சொல்றீங்க? என்னப்பா என்ன வசந்த், வாங்க. என்னமோ இல்லாத சொன்ன மாதிரி எகிரிட்டு வர. டிவில படம் காட்டினாங்களே, பொய்யாது. இதோ பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. எங்க அம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதான் ஊரே பார்த்துச்சு உங்க அம்மா லட்சணத்தை. அன்னைக்கு நான் வேலை பார்த்த வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உங்க அம்மா பெரிய சட்டம் பேசினாங்க. ஆனா இப்பதானே தெரியுது. இதோ பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை இல்லை உங்களுக்கு. நீ வா போலாம். பெரிய இடம்னது வெளில விட்டாங்க. அவங்க பாடு அவங்க பிரச்சனை. போலாம் வா. லஞ்சம் வாங்கின உங்க அம்மாவுக்கு வக்காலத்து வேற. நீ வா, சும்மா போங்க. பெருசா பேச வந்துட்டானுங்க. அம்மா பாத்தீங்களாமா உங்களை? விடு வசந்த், நீ எதுக்கு கோவப்படுற? பழகினவங்களே துரோகம் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப என்னோட சந்தோஷம்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. அம்மா ஆமாப்பா, டிவியில காட்டுறாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு மத்தவங்க சொல்லும் போது எங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்க பாருங்க, அது ஒண்ணே எனக்கு போதும். வாங்க உள்ள போலாம். இப்படி பண்ணிட்டானே இந்த ராஸ்கல். உஷா, போன் வருது. இருக்கட்டும்ங்க, யாராவது விசாரிப்பாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லைமா. அப்ப இதை இப்படியே விட்டுற சொல்றீங்களா? இல்ல வசந்த், அந்த பிரகாஷ் சமயம் பார்த்து வஞ்ச தீர்த்திருக்கான். அவன் லெவலுக்கு அவன் படிச்ச படிப்புக்கே இப்படி வேலை காட்டுறான்னா, என் வேலைக்கு நான் படிச்ச படிப்புக்கு என்னென்ன வேலை காட்டணும் காட்டுறேன். அவனுக்கு போக போகத்தான் நான் யாருன்னு தெரியும். என் கூட படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்கம்மா. அழாதம்மா, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா? கடவுளே, சாப்பிடவே இல்லையா? ஒரு நிமிஷம். என்ன தண்டிச்சதோட இல்லாம உங்களெல்லாம் ஒரு நாள் பட்னி போட்டான்ல அவன. அண்ணனும் அண்ணியும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு தகவலும் வரல. வசந்த் வேற ஃபோன் பண்ணல. மாதிரி தப்பா எதுவும் நடந்துருச்சா?